ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னும் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, டாமினாரை நம்மளால் எப்படி மெயின்டைன் பண்ண முடியும். டாமினாரை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா 400cc செக்மெண்ட்டில் இருக்கிறதுலேயே சீப்பஸ்ட் பைக் நம்ம வண்டி தான். சீப்பஸ்ட்டு சொல்கிறத விட ரொம்ப வந்து எஃபிஷியன்ட், சூப்பர், எல்லா இதுலேயுமே பக்காவாக இருக்கிற வண்டி வந்து நம்ம வண்டி தான். அதுவும் இல்லாமல் நம்ம வண்டி சீப்பஸ்ட் பைக்னால அதாவது நம்மளோட ஸ்பேர்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நம்மளால் அந்த ஸ்பேர்ஸை வந்து அஃபோர்டபுள் வாங்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன இன்ஜினை பார்க்கணும். இன்ஜின் மெயின்டெனன்ஸ் வந்து ஒன்றும் இல்லைங்க. இன்ஜினை வந்து எப்போயுமே நம்ம வந்து டபுள் ஸ்டாண்ட் பண்ணிடா கேட்கலாம், டபுள் ஸ்டாண்ட் நம்ம வண்டியில் இல்லையே. இந்த மாதிரி நிறைய வெப்சைட்டில் வந்து டபுள் ஸ்டாண்ட் இருக்குது, நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல். இந்த மாதிரி சையாத்ரி, ஹைப்பர் ரைடர், அது மாதிரி நிறைய லூவியா, அது மாதிரி நிறைய ஆன்லைன் கம்பெனிஸ் இருக்குது. டாமினாருக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து போடுறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டபுள் ஸ்டாண்ட் போடுறதுனால உங்களுக்கு என்னடா நடக்கும் அதானே? டபுள் ஸ்டாண்ட் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நைட் நீங்கள் தூங்க போகிறீங்க, டபுள் ஸ்டாண்ட் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஆயில் வந்து சமமாக இருக்கும். டபுள் ஸ்டாண்ட் போடாமல் சைட் ஸ்டாண்ட் போனீங்கன்னா ஆயில் வந்து ஒரு ஓரத்தில் போயிடும். அதோட அது என்ன ஆகுன்றது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், பைக் மெயின்டெனன்ஸ்ன்ட்டு. அதில் வேணால் போய் பாருங்கள், தெளிவாக சொல்லியிருப்பேன். அதுவும் இல்லாமல் ரெண்டில் ப்ராஃபிட் பெனிஃபிட் இருக்குது. ரெண்டாவது என்னென்னா, டயர் வந்து சேஃபாக இருக்கும், லைஃப் லாங் இருக்கும். நீங்கள் சைட் ஸ்டாண்ட் போட்டிங்கன்னா டயர் வந்து இது கிரவுண்டில் வந்து ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ டயர் லைஃப் குறையாது. நீங்கள் டபுள் ஸ்டாண்ட் போடுறதுனால அது வந்து கிரவுண்ட்லேருந்து கொஞ்சம் மேலே இருக்கிறதுனால கொஞ்சம் லைஃப் அதிகமாக இருக்கும். அது ஒரு பாயிண்ட்டு. இது வந்து இன்ஜின் மெயின்டெனன்ஸ். இன்ஜினில் வந்து மெயினாக 2500 கிலோமீட்டர் டு 2000 கிலோமீட்டர் ஆயில் மாற்றணும். ஆயில் வந்து ஒரு 2 டைம்ஸ் மாற்றிட்டீங்க, இப்போ 3rd டைம் மாற்ற போகிறீங்கன்னா ஆயில் ஃபில்டர் மாற்றணும். ஏன்னா ஆயில் ஃபில்ட்ரு தான், ஆயில் ஏதாவது டஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து க்ளீன் பண்ணி வெறும் ப்யூர் ஆயிலை வந்து உள்ளே விடும். ஸோ ஆயில் ஃபில்ட்ரு வந்து 3rd டைம் ஆயில் மாற்றும்போது மாற்றணும். இது ஒன்று. அதுக்கப்புறம் ஏர் ஃபில்ட்ரு வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி போட்டால் போதும். 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் அதாவது 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணி போட்டால் போதும். 1 இயர் ஆயிடுச்சு, 1.5 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஏர் ஃபில்ட்ரு மாற்றிடுறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஸ்பார்க் ப்ளக் ஏண்டா மாற்றணும், நல்லா தாண்டா இருக்கும். ஸ்பார்க் ப்ளக் நல்லா தாங்க இருக்கும். சப்போஸ் நீங்கள் போகிற வழியில் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா ரிஸ்க் ஆயிரும். ஸோ நீங்கள் ஒரு 10,000 to 12,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு ஸ்பார்க் ப்ளக் யூஸ் பண்ணால் எஃபிஷியண்ட்டாக சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் 12,000 போயிட்டீங்க அப்படி இல்லை 10,000 வந்துருச்சு என்னால் மாற்ற முடியும் அப்படின்னா நீங்கள் ஸ்பார்க் ப்ளக் மாற்றிடணும். 2 ஸ்பார்க் ப்ளக் தான் மாற்றணும். லாங் டீத்துன்னு சொல்லுவாங்க ஸ்பார்க் ப்ளக்கு. 3 ஸ்பார்க் ப்ளக் இல்லைடா நம்ம வண்டியில், ஏன் 2 ஸ்பார்க் ப்ளக் மாற்ற சொல்கிற அப்படின்னு கேட்கலாம். 3 ஸ்பார்க் ப்ளக் இருக்குது, 2 ஸ்பார்க் ப்ளக் தான் நம்ம ஈஸியாக மாற்ற முடியும். 3வது ஸ்பார்க் ப்ளக் நம்ம மாற்றினோம்னா இன்ஜினை கலட்டிட்டு தான் மாற்றணும். ஏன்னா டாப்பில் இருக்கும் அந்த இது, அந்த ஸ்பார்க் ப்ளக் எதுக்குனாயே நம்மளுக்கு மோஸ்ட்லி அது யூஸ் ஆகாது. அந்த ஸ்பார்க் ப்ளக் வந்து நீங்கள் டாப் ஸ்பீட் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா தான் அந்த ஸ்பார்க் ப்ளக் வந்து யூஸ் ஆகும். மற்றபடி அந்த ஸ்பார்க் ப்ளக் யூஸ் ஆகாது. ஸோ நீங்கள் 2 ஸ்பார்க் ப்ளக் மாற்றினா போதும் 2 சைடில் இருக்கிறது. அது ஒன்று. இது மட்டும் பார்த்தாலே போதும், இன்ஜின் பக்காவாக இருக்கும். அடுத்து டயர், அது வந்து டபுள் ஸ்டாண்ட் போட்டாலே உங்களுக்கு டயர் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஏர் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணாலே போதும், டயர் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க ஏர் கொஞ்சம் கம்மியாக அடிங்க, கம்மியாக அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கும். சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கும் ஆனால் வந்து டயர் ப்ரெஷர் அதிகமாக அதிகமாக விரிசல் அதிகமாக விட ஆரம்பிக்கும். அதனால் ஏர் வந்து எப்பயுமே கரெக்டாக அடிக்கும். இன்னும் நிறையா பேர் கேட்பீங்க, நான் இப்போ நைட்ரஜன் போட்டிருக்கேன் நார்மல் ஏர் மாற்றணும், இல்லை நார்மல் ஏர் போட்டிருக்கீங்க நைட்ரஜன் மாற்றணும் அப்படின்னா அந்த ஏரை பூரா நம்ம எடுத்துகிட்டு தான் நம்ம மாற்றணுமா இல்லை அப்படியே போடலாமான்னு கேட்போம். அப்படியே போடலாம். ஏன்னா நீங்கள் நைட்ரஜன் போடுறது வந்து பியூர் நைட்ரஜன் கிடையாது, அதில் ஏர் மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஏர் ஆல்ரெடி டயரில் போட்டிருந்தாலும் நைட்ரஜன் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம், நைட்ரஜன் போட்டிருந்தாலும் ஏர் மிக்ஸ் பண்ணலாம். நைட்ரஜன் போட்டால் நைட்ரஜன் மட்டும் போடணும்னு இல்லை, ஏர் போட்டால் ஏர் மட்டும் போடணும் இல்லை, மாற்றி மாற்றி கூட போட்டுக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் இருக்கிற ஏரை பூரா வெளியே எடுத்துகிட்டு போடாதீங்க, அது வந்து நாபுக்கு வந்து ப்ராப்ளம் வந்துடும். அப்போ நீங்கள் நாபம் மாற்றுற மாதிரி வரும். ஸோ அதை அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் செயின், நம்ம கம்பெனி செயினை எப்பயுமே டப்பாவான செயின்னா எப்பயுமே சீக்கிரம் துருப்பிடிச்சிடும், ஏதாவது மிஸ்டேக் வர தான் செய்யும். ஸோ அந்த செயினை வந்து நம்ம என்ன பண்ணோம், இது 250 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி செயினை க்ளீன் பண்ணி லூப் பண்ணணும். அதுக்கப்புறம் 700-800 கிலோமீட்டர் வந்துருச்சுன்னா செயினை வந்து டீசல் இல்லைன்னா கேரோ இது மண்ணெண்ணெய் இருக்கும், மண்ணெண்ணெய் வச்சு க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் அதை வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லூப் பண்ணிங்கன்னா செயின் வந்து தேயாமல் இருக்கும், செயின் ஸ்பாக்கெட் டேமேஜ் ஆகாமல் இருக்கும், துரு கம்மியாக பிடிக்கும். இது ஒரு 3 இது தான். நம்ம எப்போயுமே செயினில் லூப்போடு இருந்தால் தான் துரு பிடிக்காது. இது ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் துரு பிடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது, ரஸ்ட் ரிமூவல்ன்ட்டு ஒரு சின்ன டப்பா வைக்கும், எல்லா பைக் கம்பெனி கடையிலையும் விற்கும், ஸ்பேர் பார்ட்ஸ் கடையிலையும், அதை வாங்கி தேய்ச்சிங்கன்னா ரஸ்ட்டு போயிடும்.
நீங்கள் வந்து 20 இந்த இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 20,000 கிலோமீட்டரில் ஒரு வாட்டி தான் நீங்கள் செயின் மாற்றினா போதும். ஆனால் 20,000 கிலோமீட்டருக்கு அடுத்து நீங்கள் மாற்றுறீங்களே, அப்போ தயவுசெய்து இதே கம்பெனி செயின் வாங்கிறாங்க, திருப்பி துருப்பிடிக்கிறது பிடிக்கும். அதுக்கு ரோலான்னு ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனிக்கு செயின் போட்டிங்கன்னா துருப்பிடிக்காது, சூப்பராக இருக்கும். அதில் நிறையா வேரியன்ட் இருக்குது, கோல்டு கோட்டாடு, சில்வர் கோட்டாடு, அது மாதிரி இருக்குது, அது உங்கள் விருப்பம். 2,000 ரூபா 2,500 ரூபாக்குள்ளே தான் இருக்கும் செயின்ஸ், பாக்கெட் அண்ட் செயின் அது வந்து கொடுப்பாங்க, அதை நீங்கள் மாற்றிக்கோங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து முக்கியமான இது என்னது சர்வீஸ்க்குரியது, இதை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணாலே போதும் பைக் பக்காவாக இருக்கும். நம்ம பைக்கோட கண்டிஷன் மெயின்டெனன்ஸ் எல்லாமே நம்ம எப்படி பண்ணுறோம், எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறோம், அதில் தான் நம்ம வண்டியோட பெர்ஃபார்மன்ஸு, எத்தனை வருஷம் உழைக்குது, எல்லாமே இப்படி இருக்கும். நீங்கள் சரியாக மெயின்டைன் பண்ணலன்னா 2 வருஷத்துலேயே வண்டி வளர்ந்து போக வாய்ப்பு. இதே நீங்கள் சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க, 10 வருஷம் 15 வருஷம் ஆனாலும் செம்மையாக வண்டி ஓடிட்டுருக்கேன். இப்போ நான் வந்து பல்சர் வச்சுருக்கேன், பல்சர் 150 2002 மாடல், இன்னமும் வண்டி பக்காவாக ஓடிட்டுருக்கேன். ஏன்னா மெயின்டெனன்ஸ் நம்ம வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் வண்டி எப்பயுமே செம்மையாக ஓடும், சூப்பராக ஓடும். ஸோ இந்த இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் பைக்கை நீங்களே பிடிக்க ஆரம்பிப்பீங்க. உங்கள் இன்ஃபர்மேஷன் பூரா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு அப்டேட் ஏதாவது வேணும், இல்லை ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அந்த வீடியோ போடுறேன். தேங்க்யூ எவ்ரி ஒன், தேங்க்யூ.